அதான் சொல்கிறேன். அவர் வந்து டக்குன்னு அந்த இஞ்சி மரப்பா உடைக்க முடியாமல் அவர்கிட்ட கொடுத்தா அவர் டக்குன்னு உடைச்சார். பேஜாராயிட்டோம். அவருக்கு வந்து 95 வயசு. அவர் அவருடைய தம்பி மகளை நாகப்பட்டினத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த உறவு வந்து எப்படிலாம் தொடருது, விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி எங்களுக்கு இந்த உறவு தொடர்ந்துட்டுருக்கு. ஏண்டா ஆ சூப்பரில், வெரி நைஸ் மீட்டிங் இது. அவர் வந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த இட்லியை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க நீங்க சொல்லுங்க. பூ போல இருக்கு, பக்குவம் கரெக்டா இருக்குல்ல, பரவாயில்ல நான் தேறிட்டேன் சமையல்ல. இல்ல இல்ல, இருந்தாலும் இவர் மாதிரி ஒருத்தர் வந்து பட்டம் கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல எங்களோட ஒரு பெரிய தியாகிய நம்ம மீட் பண்றோம். ஓ, உங்களுக்கு அந்த தியாகியோட பாஸ் இருக்கா? ஆமா. சூப்பர். நீங்க ஐயா பாத்திருக்கீங்களா? நேதாஜி பாத்திருக்கீங்களா? எட்டத்துல இருந்து பாத்திருக்கீங்க. லேடிஸோட அந்த படை இருந்தது இல்ல, ராணுவ படை, அவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? தியாகியோட கார்டு ஆதார் வச்சு நீங்க சொல்றீங்க. 1926 பார்ன் நீங்க இல்ல, டிசம்பர் இல்ல இல்ல, நீங்க உங்க பர்த்டே சொல்லுங்க. 1926 டிசம்பர் 16ஆ? டிசம்பர் 14 பிறந்தீங்களா? 16ஆ 14ஆ? 16. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 95 நடக்குதா? 94 முடிஞ்சிச்சு. அவர் வந்து கண்ணில் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணதில்லை. அந்த இஞ்சி மரப்பாவை டம்முன்னு உடைச்சாரு, எங்களுக்கு பேஜாராயிட்டு. அவ்வளோ ஒரு அங்கே தூரத்தில் உட்காந்துட்டே நான் மடியில் வச்சுட்டு சாப்பிட்ற இட்லியை அதோட பக்குவம் சொல்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கம்மா, சைட் டிஷ் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னாரு. சூப்பர். போதுமா, உங்களுக்கு பிடிச்சிருக்காது? வந்து கண்ணாடி போடாமல் அவர் வந்து டிவி பார்க்குறதா இருக்கட்டும், பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாரு. இங்கே நான் வந்த உடனே முதல்ல பார்த்ததே இவர் வந்து செப்பரேட்டாக யாரையும் கை பிடிச்சிக்காமல் ஹி வென்ட் டு வாஷ்ரூம் போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்தார். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது எனக்கு. ஆனால் இவருக்கு வந்து 95 வயசாகுதுன்னு எனக்கு தெரியாது அப்போது. பட் இப்போ அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. போதா குறைக்கு நாகப்பட்டினம் வேற, நாகப்பட்டினம்னாலே அப்படி தானே. என்ன பேரு? சொர்ணவல்லி. என்ன லாங்குவேஜ் புரியும்? மலையாளம். பேசுங்க, அதுக்கிட்ட பேசுங்க. ஏய் பைக்னியா, பைக்னியா, பை சொல்லுவியா நீ? ஐயோ பா.
ஓ சரி ஓகே மிஸ் ஆகுது 17 சூப்பர் எஸ் 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 பேசுதா என்ன பேசுது தேங்க்யூ சொல்லுது அது சூப்பர்டா சொர்ணவல்லியா சொர்ணவல்லியா உன் பேரு குட் கேர்ள் என்ன வேணும் உனக்கு வாழைப்பழம் வேணுமா தரேன் 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 எஸ் தேங்க்யூ ஓகே ஓகே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது காளையார் கோயில் சிவபெருமான் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் பல நாயன்மார்கள் வந்து போன ஒரு கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயிலோட கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்க முடியுது இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ஊருக்கே இந்த கோயில்னால காளையார் கோயில்னு பேர் காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண காளீஸ்வரர் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய கோபுரம் ஒன்று ரெட்டை கோபுரம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கோயில் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அழகான கோபுர வேலைப்பாடுகள் அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே முதாமாக்கரம் மண்டனம் மண்டயந்தம் மகாமண்டலம் பஸ்மபூஷாதரந்தம் அநாதிம் ஹ்யபாரம் மகாமோகமாரம் சிவம் சங்கரம் சம்புமி மூன்று கோயில்கள் இணைஞ்சு ஒரே பெரிய கோயிலாக இருக்குது அதாவது ஸ்வர்ண காளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் அடுத்தது சோமேஸ்வரர்னு ஒரு கோயில் அப்புறம் மதுரையில் மீனாட்சி சமேத சொக்கநாதர் மூன்று சிவலிங்கம் இந்த கோயிலில் இருக்குது இப்போ சோமன் அப்படின்றது யாருன்னா சந்திரன் சந்திர பகவானுக்கு இரண்டு மனைவிகள் கிருத்திகா ரோஹிணி கிருத்திகாவை விட ரோஹிணி கிட்ட அதிகமாக ஒரு அன்பு செலுத்தினதன் காரணமாக மாமனாருடைய கோபத்துக்கு ஆளாகிறாரு அதனால் அவருக்கு வளர்பிறை தேய்பிறைன்ற சாபக்கேடு உண்டானது அந்த சாபம் நீங்க பெற்ற சிவஸ்தலம் இது அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு தான் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிது அதனால் சோமேஸ்வரர்னு சந்திரனுடைய பேர்லேயே அவர் அழைக்கப்படுறார் வேலு நாச்சியாருடைய கணவர் அவரை வந்து பிரிட்டிஷார் எப்படியாவது சதி திட்டம் போட்டு கொன்னுறணுன்ட்டு பிளான் பண்ணுறாங்க வேலு நாச்சியாரும் அவங்க கணவருமாக சேர்ந்து இந்த காளையார் கோயிலுக்கு தரிசனத்துக்காக சுவாமி பார்க்குறதுக்காக வழிபாட்டுக்காக வந்துட்டு வெளியில் போகிற நேரத்தில் தான் இந்த கோயில் வாசலில் தான் அவரை வெட்டி போட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்த கோயில் வாசலில் அது நடந்ததுனால முத்துவடுகநாதருடைய சிலையை இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே வச்சுருக்காங்க அபர்ணா கலத்ரம் சதா சச்சரித்ரம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே ஹரம் சர்வஹாரம் சிதாபூவிஹாரம் பவம் வேதசாரம் சதா நிர்விகாரம் ஸ்மஷானி வசந்தம் மனோஜந்தஹரம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே
தான் சுந்தரர் பல ஊர்களுக்கு சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக ஊர் ஊரா கோயில் கோயிலாக போயிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த கோயிலுடைய வழி தெரியாமல், அதாவது திருச்சுழி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே திருமேனிநாதரை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரும்போது இந்த கோயிலுக்கு வழி தெரியல அவருக்கு. அதை பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வரும்போது இந்த கோயிலுடைய நடைபாதை ஃபுல்லாக சிவலிங்கமாகவே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மண் துகளுமே சிவலிங்கமாக மாறி இருக்கு. கால் எடுத்து வைக்க முடியல, அவரால் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியல. அதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான் பேரில் பதிகமெல்லாம் பாடுறாரு. அதனால் மனமுருகிய சிவபெருமான் காளையை தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ரிஷப வாகனம் அந்த காளையை அனுப்பி வைக்கிறாரு. காளமாடு எங்கெல்லாம் கால் வச்சுதோ அந்த இடத்துலலாம் அந்த சிவலிங்கம் மறைஞ்சு வழி தென்பட்டுது. அதனால் அந்த காளையை பின்பற்றி அப்படியே கோயிலுக்குள்ளே வந்திருக்காரு. அதனால தான் இந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நால்வர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார். தேசாதிபாலம் வட்டாதோ நிவாசம் மகாட்டாட்டவாசம் மகாபாபநாசம் சதா சுப்பிரகாசம் கிரீஷம் கணேஷம் சுரேஷம் மகேஷம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே கிரீந்திராத்மஜா சங்கிரஹீதார்த்ததேகம் கிரௌ சம்ஸ்திதம் சர்வ. காளையார் கோயிலுடைய விசேஷமே மூன்று சிவன் கோயில் வந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ளே, அதாவது ஒரே ஒரு கோயிலுடைய மண்டபத்துக்குள்ளே மூன்று சிவலிங்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சோமேஸ்வரர் சந்திரன் சாபம் நீங்க பெற்ற இடம். இரண்டாவது வந்து சொர்ணகாளீஸ்வரர். அந்த கோயிலுடைய தல வரலாறில் சொர்ணவள்ளி தான் தாயார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே சண்டாசுரன் ஒரு அசுரனுடைய கோட்டை வாள்களால் செய்யப்பட்டது, அதாவது பெரிய பெரிய அருவாளால் சுற்றி கோட்டையை சுற்றி மதில் சுவர் அமைச்சிருக்கான். அந்த கோட்டையை கடக்கணும்னா அந்த அருவாள் மேலே நடந்து தான் போகணும். அந்த மாதிரி காளி என்ன பண்ணுறாங்க, அந்த சண்டாசுரனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த அருவாள் மேலே நடந்து போகும்போது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உதிரம் எல்லாம் வெளியாகி அதனால் அவங்க கருநிறமேனியாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சொர்ண காளீஸ்வரர், இந்த காளீஸ்வரரை வழிபட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அவர் வந்து உருவாக்கின ஒரு தீர்த்தம் இங்கே இருக்குது. அந்த தீர்த்தத்தில் குளிர்ச்சி எழுந்துக்கும் போது அவங்களுடைய பழைய உருவம் அந்த சொர்ணம் போல் தகதகன்னு மின்னக்கூடிய அந்த மேனி அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த அம்பாளுக்கு பேர் சொர்ணவள்ளி. அதே மாதிரி அவங்க வழிபட்டதுனால காளியாக இருந்த அவங்க சொர்ண கலரில் மாறினதுனால, தங்கம் போல் அவங்க மாறினதுனால சொர்ண காளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இங்கே சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். மூன்றாவது சன்னதியாக மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த மூன்று கோயில்களும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. உள்ளே நுழைஞ்சா அந்த காளையார் கோயிலில் இந்த மூன்று சன்னதிகளையுமே பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கோயில் அது. நீங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்க, சொர்ணவள்ளி வந்தாச்சு வாக்கிங் போயிட்டு. சொர்ணவள்ளியை தான் ரோட்ல பார்த்துட்டு முதல்ல யானை தரிசனமா விநாயக பெருமானை பார்த்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ள வந்தோம். இந்த கோயிலுடைய யானை தான் இது. ரொம்ப அழகான கோயில் காளையார் கோயில் வந்து. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மூணு சிவபெருமானோடைய ஆலயங்களும் சேர்ந்து ஒன்றாக இணைஞ்ச ஒரு கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிவஸ்தலம் இது. கையில் தொட்டு கும்பிடுங்க, கால் எப்படி வச்சு நிற்கிது பாருங்க. ஏனா
காளையார் கோயில் சிவன் கோயில் வாசல்ல இந்த பரங்கிக்காய் கொடி அப்படியே படர்ந்துருக்கு. எல்லாம் பெருசு பெருசா ஜெயண்ட் சைஸ்ல இருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய சிவாலயங்கள் இருக்குது. பக்கத்துலேயே குளத்தோட ஒரு கோயில் கூட குளம் இல்லாமல் கிடையாது. எல்லாமே புராதான கோயில், எல்லாமே 500, 700, 1000 வருஷம் பழமையான கோயில்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் நுழையும் போது நல்ல சிறப்பான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த கோயில் வந்து நைனார் அப்படின்னு சொல்லிட்டு, நைனார் கோயில்னே இந்த ஊரோட பேர். இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்க முடியுது. நீங்கள் சிவகங்கைக்கு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு மாவட்டம். அதனாலேயே இது சிவகங்கைன்னே பேர் வந்துச்சா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான கோயில்கள் நிறையா இருக்குது. இந்த நயினார் கோயில் நாகநாத சுவாமி ஆலயத்தில் ஏகாதச லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக லிங்கம், ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக. இதுவரைக்கும் நான் போன சிவாலயங்களில் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, கிட்டத்தட்ட பூமியில் புதஞ்ச மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதே மாதிரி 63. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேயுமே 63 சிலைகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கோயிலுடைய அமைப்பாக இருக்கட்டும், அந்த கல் தூண், எல்லா சன்னதிகளும் சிற்ப வேலைப்பாடெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. வித்தியாசமான சன்னதிகளும் இருக்குது நிறையா. சில கோயில்களில் பார்க்காத சன்னதியெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது சனீஸ்வரன் இருக்க வேண்டிய திசையில் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது, துர்கை அந்த மாதிரி. இப்படி இந்த கோயில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸ்பெஷலி இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கார். மழை வரப்போகுது, நீ தோகையை விரிச்சு ஆடு, மியூசிக் போடவா? அதானே ஜம்ப் பாரு, கியூட்டா இருந்தது. வாசா இருக்கு.
பறவையாய் ஒரு பிறவி வேண்டும்டா எனக்கு. சொன்ன மாதிரி கரெக்டா தெரியுற அந்த இந்த என்ன டிசைன் போடுது பத்தல்ல அது எல்லாமே சேர்ந்து எங்க டூர் கிளம்பிருச்சிங்க சூப்பரா இருக்கு. அப்படியே ஹாஃப் வந்து மேல வந்துட்டு சூப்பர் வியூ ஆசம். கிழக்கில் உதித்து மேற்குல மறையும்னா அநியாயத்துக்கு மறைஞ்சது அப்படியே ஒரு கிராமத்துல இருந்து பாக்குறோம். இதுக்கு என்னத்துக்கு கன்னியாகுமரிக்கு போகணும், இதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணி அங்க போகணும் இங்கே போகணும். இதெல்லாம் எந்த கிராமத்துலயும் ரசிக்கலாம் இல்ல, ஃபேட் அவுட் ஆயிட்டே இருக்கு பாத்தியா. நம்மளுக்கு கரெக்டா பறவை வந்துச்சாருங்க, அது அந்த இயற்கையோட சூப்பருங்க, சூப்பர் அது கரெக்டா இருந்துச்சு. பறவை வர்றதுக்கு நமக்கு கண் இது இதுக்கு ரொம்ப டைமே எடுக்கல பாத்தியா. பரமக்குடியில் ஒரு தள்ளுவண்டி அவங்க இவர் வந்து 30 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காராம். 30 வருஷமாங்க. இது வந்து முனீஸ்வரன் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார், இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு. வித விதமாக பார்த்தோன்னே அப்படியே செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, சுட சுட அந்த அல்வா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கடை 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 கடைன்னு சாப்பிட்டேன், ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் இங்கே அவ்வளோ சூடாக எப்படி நீ சாப்பிட்ட அப்படின்னு அப்படி கேட்குறாங்க. ரொம்ப ஃபேமஸாம் இந்த இடம்.